பிக் பாஸ் சீசன் எயிட்ல இன்னைக்கு வந்து ஒரு புது டாஸ்க் வந்திருக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நீயும் பொம்மை நானும் பொம்மை அப்படிங்கிற ஒரு டாஸ்க்கு நிறைய பால்லாம் போட்டு வச்சு அந்த டால வந்து பாத்துட்டீங்கன்னா அந்த அந்த பாலுக்குள்ள போட்டு வச்சிருக்காங்க அந்த விசில் அந்த பசர் சவுண்ட் கேட்டதையும் மொத்த கண்டஸ்டன்ட் ஓடி அவங்க பேர் எழுதிருக்க அந்த பொம்மை எடுத்துட்டு போய் அந்த லாக்கர்ல வச்சிருந்தோம் சோ அப்படி வைக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா பிக் பாஸ் ஹவுஸ்குள்ள இருப்பாங்க வைக்காதவங்க எலிமினேட் ஆயிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரோல் போட்டிருக்காங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா அடிச்சு புடிச்சு எல்லாம் அவங்க பொம்மை அவங்க பேர் எழுதுன பொம்மை எடுத்துட்டு போய் வச்சிட்டாங்க முத்து பொம்மை விசால் கையில மாட்டிச்சு ரஞ்சித் கையில வந்து தர்சியா பொம்மை மாட்டிருக்கு ரஞ்சித்தோட பொம்மை வந்து மத்த கேர்ள்ஸ் ரூம் விட்டு அந்த சாக்லின் அவங்க கிட்ட இருக்கு இப்ப என்ன பிளான் பண்ணிட்டாங்க அப்படின்னா தரிசிகாவை எலிமினேட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக சாக்லின் அவங்க மாஸ்டர் பிளான் பண்ணி சாக்லின் கையில இருந்த அந்த ரஞ்சித்தோட பொம்மையை வந்து பாத்துட்டீங்கன்னா ரஞ்சித் கிட்ட கொடுத்துட்டாங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரஞ்சித் அதை வைக்க போயிட்டாரு அப்ப தர்சிகாவோட பொம்மை வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து பெண்கள் அணியில் உள்ளவங்க அந்த சாக்லின் மத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா வாங்கி வச்சிட்டாங்க சோ இதுதான் வந்து நடந்திருக்கு இப்போ வந்து பாத்துட்டீங்கன்னா கேமை வந்து இண்டிவிஜுவலா விளையாடுங்க இது மாதிரி பிளான் பிளான் பண்ணி ஒருத்தரை வந்து பாத்தீங்கன்னா அப்படி கவுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விளையாடாதீங்க எல்லாம் கூட்டு சேர்ந்து விளையாடாதீங்க இண்டிவிஜுவலா விளையாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு நம்ம எப்படி எலிமிடேட் ஆக போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த மைக்கெல்லாம் இருக்குல்ல எல்லாம் கழட்டி விசிறி அறிஞ்சிட்டு நம்ம தர்ஷிகா அவர்கள் செம்ம கோவத்துல போகிறாங்க ஒரு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து தர்ஷிகா அவர்கள் பாதியிலேயே வந்து எலிமினேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு தான் தோணுது ஏன்னா பிளான் பண்ணி இன்னைக்கு ஒருத்தருக்கு இப்படி ஒரு 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 டாஸ்க் இருக்குது அதில் ஒருத்தர் எலிமினேட் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிக்பாஸ் சொல்லிடுச்சு அப்படி இருக்கும்போது ரஞ்சித்தை வந்து அவங்களாம் சேவ் பண்ணணும்னு சேவ் பண்ணிட்டு தர்சிகா மேலே என்ன கோவம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல ஒரு அவங்க விசாலோட சேர்ந்து பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்தா அவங்க நூறு நாள் இருந்துருவாங்க போல அதனால அடிச்சு முடிச்சு விட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொம்மை ரஞ்சித் கீழே சிக்கவும் அதை அப்படியே ஒரு வழியா வந்து பாத்தீங்கன்னா ஒழிச்சுட்டாங்க இன்னொன்று வந்து பார்த்தோன்னா முத்து பொம்மை வந்து பாத்தீங்கன்னா விசால் கையில் கிடச்சிருக்குது அப்போ முத்து பொம்மை எங்க போது அவர் வந்து காற்றாப்டில் இருக்கு அப்ப காற்றாரு அப்படின்னா அதை வந்து வாங்கி கொண்டு போய் அந்த லாக்கர்ல வச்சுட்டாங்க அப்ப இவங்க எல்லாருமே வந்து சேவ் பண்ற நிலமையில இருந்துட்டு ரஞ்சித் பொம்மை கேள்ஸ் சைடு இருந்துச்சு தர்சிகா பொம்மை வந்து ரஞ்சித் கிட்ட இருந்துச்சு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரஞ்சித் பொம்மையிட்ட ரஞ்சித் பொம்மைய வந்து ரஞ்சித்திட்ட கொடுத்துட்டு தரிசிகா பொம்மையை ஜாக்டி அவர்கள் வாங்கி அந்த பெண்கள் எல்லாம் மொத்தமாக மறைச்சிட்டாங்க இதெல்லாம் தான் கட்டுப்பாவி இன்டிஜுவா ஆடுங்க எப்படி நீங்க வெளியே அனுப்ப போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கட்டுப்பாடு அந்த மைக்கி அந்த இதெல்லாம் உருவி உருவெறிஞ்சிட்டு வந்து தர்சிகா அவர்கள் கோவத்துல போறாங்க அதுக்கப்புறம் என்ன நடக்குது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல பட் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தரிசிகா அவர்களை எலிமினேட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் முடிவு பண்ணிட்டாங்க நாட்டுக்கு ஒருவேளை அவங்க எலிமினேட் ஆயிடுவாங்களோ அப்படிங்கிறவங்க தோணுது ஏன்னா முதல் வீக்ல வந்து நம்ம சாச்சனா வந்து பாத்தீங்கன்னா ஓபன் நாமினேஷன் வச்சு வெளியே அனுப்புங்க அப்படிங்கும்போது வெளியே போனாங்க பாத்தீங்கன்னா அது மாதிரி தரிசிகாவுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு போல அப்படின்னு தோணுது ஏன்னா ஐம்பது நாள் நெருங்கிடுச்சு முதல் நாள் நடந்த அந்த சம்பவத்தை இப்ப கொண்டாந்து நிப்பாட்றாங்க அப்படின்னு தான் தோணுது வெயிட் பண்ணி பார்ப்போம்